ரப்பர் இட்லி என குற்றம் சாட்டி ஹோட்டல் உரிமையாளர்களிடம் வாக்குவாதம் செய்த வாடிக்கையாளர்கள். இந்த செய்தி குறித்து நாம இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஒசூர் ராயக்கோட்டை ஹவுசிங் போர்ட் பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு சாப்பிட வழங்கப்படும் இட்லி ரப்பர் போல உள்ளதாகவும் 3 நாட்களுக்கு கெட்டுப்போகாமல் அப்படியே உள்ளதாகவும் கூறி வாடிக்கையாளர்கள் ஹோட்டல் உரிமையாளர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த ஹோட்டலில் கடந்த சில மாதங்களாகவே இது போன்ற இட்லிகளை விற்பனை செய்து வருகின்றன. இந்த இட்லிகளை சாப்பிடும் பொதுமக்களுக்கு உடல் உபாதைகள் ஏற்படுகிறது, சிறு குழந்தைகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றன என கூறி அவர்கள் ஹோட்டல் நடத்துபவரிடம் வாக்குவாதம் செய்தனர். ரெடிமேட் இட்லிக்கு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்றாரு. கம்ப்ளைண்ட் என்ன அவர் மேல போடுவோம். அப்போது அவர்கள் தங்களுக்கு வேறு இடத்திலிருந்து இட்லி குறைந்த விலைக்கு வருவதாகவும் அதை நாங்கள் சட்னி சாம்பாரோடு விற்பனை செய்து வருகிறோம், இந்த இட்லியில் ஆமணக்கு விதை மட்டுமே கலக்கப்படுகிறது என தெரிவித்தனர். ஆனாலும் வாடிக்கையாளர்கள் அவர்களிடமிருந்து வாக்குவாதம் செய்தனர். கடையில் இட்லி சாப்பிட வந்த வாடிக்கையாளர் கூறும்பொழுது தொடர்ந்து இது போன்ற இட்லிகளை விற்பனை செய்து வருகின்றன, இந்த இட்லிகளை விற்காதீர்கள் என்று கூறியும் தொடர்ந்து விற்று வருகின்றன. ஒசூர் பகுதியில் உள்ள ஏராளமான ஹோட்டல்களில் இது போன்ற ரப்பர் இட்லிகள் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். எனவே உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஹோட்டல்களில் விற்கப்படும் இட்லியின் தரம் குறித்து ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும். இந்த சம்பவம் குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்து உள்ளோம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த ஹோட்டலில் 3 வருஷமாக சாப்பிட்ருக்கோம். நேற்று போய் சாப்பிட்டேன். அந்த இட்லி வந்து பன்னு மாதிரி இருந்தது. அந்த இட்லி என்னான்ட்டு 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன். அது வந்து கெமிக்கல் இட்லி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களை கேட்டால் முத்துக்கொட்டை போட்ட இட்லியான்னு சொல்கிறாங்க. அது பிரெட்டு பன்னு எப்படி 3 நாள் 4 நாள் தாங்குதோ அந்த மாதிரி 4 நாள் கெடாமல் இருக்குது. எவ்வளோ வாட்டி சொல்லி பார்த்தேன், கேட்கல. ஃபுட் அதிகாரிகளுக்கும் சொன்னேன், அவங்களும் இன்னும் யாரும் வரல. வெயிட் பண்ணிட்டுருக்கோம். எல்லா மக்களும் சாப்பிட்டதுனால வயிறு பெருசாக சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை ஹெல்த்தெல்லாம் ரொம்ப பாதிக்குது. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சொல்லியிருக்கேன், ஃபோன் பண்ணேன், வரேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வரல. பட் இந்த ஹோட்டலில் இன்னும் அதே இட்லி தான் வித்துட்ருக்காங்க. ஓசூர் ராயக்கோட்டை கட்கோ பகுதியில் இயங்கி வரும் ஒரு ஹோட்டல் உணவகத்தில் இட்லி கெமிக்கல் அண்டு ஏதோ ஆர்டிஃபிஷியல் கலர் போட்டு இட்லி தயார் செய்வதாக புகார் வந்ததின் அடிப்படையில் ஸோ அதை வந்து ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததில் அதில் எந்தவித கெமிக்கலும் வேறு எந்தவித ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் வேறு எதுவும் அதில் கலப்படம் செய்வதாக இல்லை. ஸோ அதை வந்து சோதனைக்கு உட்பட்டு அந்த இட்லியை அப்படியே வந்து எடுத்து உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி வைத்தோம். சாம்பிள் உணவு மாதிரியாக எடுத்து சாம்பிள் அனுப்பப்பட்டுள்ளது. மேலும் அதனை தயார் செய்த இடத்திலும் சென்று அங்கேயும் இட்லி மாவு ரா இட்லி மாவு வந்து நாங்கள் வந்து ஆய்வுக்கு உட்பட்டு அங்கேயும் அந்த உணவு மாதிரியை எடுத்து அரசு உணவு பகுப்பாய்வு கூடத்திற்கு உணவு மாதிரி சாம்பிள் அனுப்பப்பட்டுள்ளது. ஸோ அந்த மாதிரியின் உணவு மாதிரியின் அறிக்கை பெறப்பட்ட உடன் அதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமணக்கு விதை பயன்படுத்தக்கூடாதுங்க. இட்லி மாவு ஆமணக்கு விதை பயன்படுத்துறோம். ஆமணக்கு விதை வந்து இப்ப எந்த இதுமே வந்து இல்லை. நான் அங்க வந்து ஆய்வு செய்த போது அந்த ஸ்பாட்ல ஆமணக்கு விதை வேற ஏதோ அதாவது சம்பந்தம் இல்லாத வேற பொருட்கள் எதுவும் அங்கே தென்படவில்லை. அங்கே வந்து நாங்க தயார் செய்த இடத்தில் நேரடியாக சென்று ஆய்வு செய்த போது அங்கே இட்லி மாவு
அண்டு உளுந்து மாவு, இதுதான் அங்கே தனித்தனியாக ஊற போட்டு இட்லி மாவு தயார் செய்து, ஸோ அதன் அந்த ப்ரிப்பரேஷனில் தான் இட்லி தயார் செய்து விற்கப்படுகிறது. ஸோ அங்கே வந்து வேறு ஏதாவது ஆர்டிஃபிஷியல் கலரோ கெமிக்கலோ அல்லது இந்த மாதிரி சார் சொன்ன மாதிரி ஆமணக்கு விதையோ வேறு எந்த ஒரு பொருளும் அங்கே ஆய்வின் போது தென்படவில்லை. இந்த வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.